சி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கவர்மெண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிசினஸ் ரினியூபிள் எனர்ஜி சோலார் அண்ட் டிஃபென்ஸ் பேஸ்ட் பிசினஸ் ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு சீரியஸா இருக்காங்க அண்ட் புஷ் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு கொடுக்கறதுனால ஷார்ட் டேர்ம்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, பட் லாங் டேர்ம்ல கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவல் போர்ட்போலியோலையும் ஏதோ ஒரு முறையில ஒரு இவி பேஸ்ட் அண்ட் ஒரு டிஃபென்ஸ் பேஸ்ட் ஸ்டாக் ஆகுது கண்டிப்பா லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்றது நல்லது. அது ஒரு பெரிய சொத்தாக ஃபியூச்சர்ல மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இப்போ அந்த நியூஸ் எல்லாம் என்ன அண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு எல்லாம் இதன் காரணமாக பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்சோ உங்களுக்கு நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா, பிடிச்சிருந்தா, நாலேஜ் கொடுத்திருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவோட லைக் பட்டனை தட்டுங்க. நான் இந்த வீடியோக்கு வைக்கிற டார்கெட் 1500 லைக்ஸ். ஓகே, உங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் கண்டிப்பா தெரியும் அண்ட் நம்ம வீடியோஸ்லயும் நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஊர்ல எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆல்சோ டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே இம்போர்ட் தான் பண்றோம், ரஷ்யால இருந்தோ, பிரான்ஸ்ல இருந்தோ, இல்லனா யூஎஸ்ல இருந்தோ. சோ அதனால தான் கவர்மெண்ட் ஆத்ம நிர்பர் ஆர் செல்ஃப் சஸ்டைன் பண்ற டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணாம நம்ம கண்ட்ரிலேயே செல்ஃபா செஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் 75% of the defense product import பண்ணிட்டு இருந்ததை இப்ப குறைச்சு 45% க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இப்போ இந்த நியூஸ் பாருங்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி புட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் இம்போர்ட் ஆஃப் 107 ஐட்டம்ஸ் அண்டர் ஸ்டாகர்ட் டைம்லைன். சோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல இருந்த இன்னும் 107 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். அதே மாதிரி இந்த இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றத அடுத்த 6 இயர்ஸ்க்கான டைம்லைன் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட கம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலிகாப்டர்ஸ், சப்மரைன்ஸ், வார்ஷிப், டேங்க்ஸ், மிசைல்ஸ், ரேடார்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபுல்லி டெவலப்டு ப்ராடக்ட்ஸோட ஒரு சர்டன் பார்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணதை இனிமேல் இம்போர்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஓன் கண்ட்ரிலேயே தான் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டும். ஆல்சோ லாஸ்ட் டிசம்பர் வரைக்கும் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு 2851 கம்போனன்ட்ஸ்க்கு இம்போர்ட் பேன் கொடுத்துருக்காங்க, அதன் அடிஷனலா இந்த 70. சோ இந்த மாதிரி பேன் பண்ணும்போது என்ன நடக்கும், நிறைய பிசினஸ் வந்து சேரும், அதிகமான பிசினஸ் வந்து அதிகமான ப்ராஃபிட், அதிகமான ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்ப இந்த கொடுத்த லிஸ்ட்ல மேக்ஸிமம் ஆஃப் தி பிசினஸ் எந்த லிஸ்டட் கம்பெனிக்கு அதிகமான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 22 ஐட்டம்ஸ் வந்து இம்போர்ட் பண்றத டெவலப் பண்ண சொல்லி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்க்கு தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி ஏரோஸ்பேஸ், ஹெலிகாப்டர்ஸ், இந்த மாதிரி எந்த பறக்கிற விஷயமா இருந்தாலும் அதிகமான நியூஸ் இந்த கம்பெனிக்கு தான் வரும். அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 21 ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு, அந்த ஸ்டாக்குக்கும் 6 கம்பெனன்ஸ் கொடுத்திருக்காங்க. பாரத் டைனமிக்ஸுக்கு 4, அதே சமயத்தில் பிஇஎம்எல்க்கு 12. சோ நம்ம இப்போ இதுல இருந்து ஓவராலா எந்த ஸ்டாக்ஸ்க்கு எல்லாம் மேஜர் அட்வான்டேஜ் அண்ட் ஃபியூச்சர்ல எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவா ரியாக்ட் பண்றதுக்கு அண்ட் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப ரொம்ப அதிகமான பிலீஃப் உள்ளது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான். நானுமே இந்த ஸ்டாக்கை அரௌண்ட் 1000 ருபீஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, எப்படி ஐஆர்சிடிசியில ஸ்பிளிட்டு போனஸ் அந்த மாதிரி எல்லாம் விஷயம் வந்ததோ அதே மாதிரி இதுலயும் ஒரு விஷயம் வரலாம். முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்க வந்து ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ண போறோம் இல்ல போனஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு, அப்புறம் அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு ஃபர்தர் ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ எப்போ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தாலும் ஐஆர்சிடிசியில ஒரு பெரிய ரேலி வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரேலி வந்து 3000, 4000, 5000 கூட இந்த ஸ்டாக் போலாம். அது எப்போ அப்படின்னு தான் கிளியரா சொல்ல முடியல, பட் இந்த ஸ்டாக் தான் டிஃபென்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ல இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டாக்கு பாரத் டைனமிக்ஸ், இந்த ஸ்டாக்கையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம். இந்த ஸ்டாக்கும் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல க்ரோத் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு, பட் ஸ்லோ மூவிங் ஸ்டாக்கா தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எல்லாம் இருக்காது, ஏன்னா இது கவர்மெண்டோட ஸ்டாக்ஸ். அடுத்த ஸ்டாக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஸ்டாக்கு பல தடவை மேல போய் கீழே போய் மேல போய் கீழே போய் அப்படின்னு ஃபிளக்சுவேஷன்லயே தான் இருக்காங்க. சோ இது வந்து மறுபடியும் கீழே ஏதோ ஒரு காரணத்துல அடுத்த 2-3 மாசத்திலயோ இல்ல ஏதோ இன்ஃபிளேஷன் பிரச்சனை இல்லையோ கீழே வந்தது அப்போ என்ட்ரி எடுக்கலாம், பட் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கண்டிப்பா இன்னொரு தடவை கண்டிப்பா கீழ வரலாம். ஆல்சோ ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு தடவை எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. அடுத்த ஸ்டாக்கு பிஇஎம்எல், இந்த ஸ்டாக்கு பல தடவை 1500 2005 இருந்தே டச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கீழே உள்ள பிரைஸ் ஆன 300-400 பல தடவை டச் பண்ணிருக்காங்க. சிவியர் பிளக்சுவேஷன் உள்ள ஸ்டாக்கு, இந்த மாதிரி ஸ்டாக்ல இருந்து கொஞ்சம் தூரம் விலகி இருக்கிறது நல்லது. இதை விட பெஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஸ்டாக்ஸ் எல்லாம்
பார்த்தோம்னா அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஹெச்ஏஎல் தான் எல்லாத்தோட ரொம்ப ஒரு சிறந்த கம்பெனியாக இந்த லிஸ்ட்ல தெரியுது. ஸோ அப்படி ஏதாவது நம்மளோட போர்ட்போலியோல டிஃபென்ஸ் பேஸ்டு செக்டருக்கு ஒரு எக்ஸ்போஷர் வைக்கிறதா இருந்தா ஹெச்ஏஎல் அப்படி போய்க்கிறது நல்லது. இந்த ஸ்டாக்கை ஸ்பெசிஃபிக்கா லோல வாங்கினா நல்லா சீக்கிரமே ஹை பார்க்கலாம், பட் ஹைல வாங்குறது அவ்வளவு ஒன்றும் சரியான லாபம் கொடுக்காது. ஆல்சோ நீங்க கேட்கலாம், இந்த நியூஸ்ல பரஸ் டிஃபென்ஸ், டாடா பேட்டர்ன்ஸ், எம்டா டெக்னாலஜிஸ் எல்லாம் வராதா அப்படின்ட்டு. இந்த கம்பெனிஸ்க்கு எந்த விதமான ஆர்டர்ஸும் வழங்கல. ஸோ இந்த மூணு கம்பெனிஸ்க்கும் இந்த நியூஸ் படி எந்த விதமான அட்வான்டேஜும் இல்லை. பட் இந்த கம்பெனிஸும் நல்ல கம்பெனிஸ் தான், ஃபியூச்சர்ல ஒரு நல்ல குரோத் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்லயும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த நியூஸ் பார்ப்போம். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தான் வரும்போது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கூடி சீக்கிரம் புஷ் பண்ணி 2025 சக்சஸ் பண்ணணும், அண்ட் ஐசிஇ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் உள்ள வெஹிக்கிளை ஓவரால் 2030 மார்க்கெட்ல இருந்தே தூக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படிங்கறது இந்த மாதிரி ஒரு பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மூலமா தான் தெரியுது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரினியூபிள் எனர்ஜி, சோலார், அதுக்கெல்லாம் பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி பிஎல்ஐ ஸ்கீம் இப்போ பேட்டரி ஸ்டோரேஜ்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 18,000 crore. பேட்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ரினியூபிள் அதாவது விண்ட் ஆர் சோலார் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு சிஸ்டமேட்டிக் டிவைஸ். சோ அந்த பவர் எப்போ கஸ்டமருக்கு தேவையோ அப்ப மட்டும் அதை சார்ஜிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணாத டைம்ல அந்த பவரை ஸ்டோரேஜ்டா ஒரு இடத்துல ஸ்டேபிளா இன்டாக்டா வச்சிருக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் இது. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலி லான்ச் பண்ணும்போது டோட்டல் மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டி அச்சீவ் பண்ண வேண்டியதா 50 GW/h அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதுல ரெண்டு அன்லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு தான் மேஜரான ஆர்டர் கிடைச்சிருக்கு, ஒன்னு ஹுண்டாயி இன்னொன்னு ஓலா. இந்த ரெண்டுக்குமே ஈச் 20 GW/h ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இன்னொன்னு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜுவல்லரி பிசினஸ் பண்ற கம்பெனியும் இந்த பிசினஸ்ல என்ட்ரி ஆக ட்ரை பண்ணும் போல இருக்கு. அவங்களும் இந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிருக்காங்க. கூடவே சேர்த்து ரிலையன்ஸுமே இந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிருக்காங்க. பட் இந்த ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி சோலார் அப்படிங்கறது இன்னமும் அன்லிஸ்டட் தான். சோ ஓவரால் ரிலையன்ஸோட ஸ்டாக் இதை பாசிட்டிவ்லி கொண்டு போனாலும் இது ஸ்பெசிபிக்கா லிஸ்டட் கம்பெனியான ரிலையன்ஸோடது கிடையாது, சப்சிடரி கம்பெனி தான். அண்ட் ஆல்சோ இது மட்டும் கிடையாது, இன்னமும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் அட்வான்டேஜ் இதே முறையில வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு. சோ இப்போ இந்த பிட் வந்து 50 GW/h. சோ அது வந்து ஃபுல்லா கொடுத்து முடிச்சாச்சு. மேபி இன்னமும் ஃபர்தர் இந்த ப்ராஜெக்ட இன்னொரு 20 GW படி இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல 4 கம்பெனிஸ் இன்னமும் இந்த ரேஸ்ல ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்னு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், டாடா மோட்டார்ஸ்க்கு அப்புறம் ரேஸ்ல இன்னைக்கு செகண்ட் லீடிங்ல இருக்கிறது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தான், மாருதி எல்லாம் கிடையாது. இருக்காங்க. TVS இந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க போல இருக்கு, அவங்க வந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க இந்த பிட்ல இருந்து. சோ அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இந்த 4-5 ஸ்டாக்ஸ்ல இருந்து ஏதோ 1-2 ஸ்டாக்ஸ்க்கு இந்த PLI ஸ்கீம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் யாருக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். அரௌண்ட் 15-20,000 ஒரு மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்க ஒரு ஸ்டாக் தான். இதுல நான் கூட அரௌண்ட் 450 rupees வாங்கி 800 rupees நான் வந்து சேல் பண்ணேன். பட் ரொம்ப டைம் ஆச்சு, கொஞ்சம் ஸ்லோ மூவிங் ஸ்டாக் தான் பட் நிறைய பிளக்சுவேஷனும் அதே சமயத்தில் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாக் இப்போதான் 900 போயிட்டு மறுபடியும் 690 க்கு இறங்கிருச்சு. எத்தனை தடவை இந்த ஸ்டாக் இந்த மாதிரி யூ பேட்டர்ன் போடுது அப்படிங்கறத பாருங்க. சோ எனக்கு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பேட்டரி பிசினஸ்ல என்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்து சேலே பண்ணிருக்க மாட்டேன். பட் எனக்குமே இது ஒரு ஆச்சரியமான செய்தி த
கிடையாது, ப்ராஃபிட் மேக்கிங் ஸ்டாக் தான். பட் இருந்தாலும் ரிசல்ட்ஸ்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையவே கொடுக்குறாங்க. மேபி இந்த ரிசல்ட் நல்லா வந்து இந்த ஆர்டர் கிடைச்சது அப்படின்னா இந்த ஸ்டாக் 100, 200, 300 ரேஞ்ச் கூட போனாலும் போயிடும், சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அப்படி ஆகல அப்படின்னா ரிஸ்க் தான், ஒரே இடத்துல ஸ்டேபிளா நின்னு போனாலும் போயிடும். ஓகே, அவ்வளவுதான் நாங்க வந்து கவர் பண்ண வேண்டிய ரெண்டு நியூஸும். இதுக்கு மேல ஃபர்தர் இதுல ஆட் ஆன் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோல நான் சொல்ற எல்லா விஷயங்களும் என்னோட ஓன் ஒப்பீனியன் அண்ட்
and knowledge sharing தான். நீங்க இத ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும், எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் உங்களோட ஓன் செல்ஃப் டெசிஷனா எடுங்க. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு எந்த கட்டாயமும் அவசியமும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய்.